Hi friends, welcome to Nanthitha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆசையா சாப்பிடுற குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குலாப் ஜாமுன் பண்றதுக்கு இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்துக்கேன். எம்டிஆர் பிராண்ட் எடுத்துக்கேன். நான் இப்ப ரெண்டு பாக்கெட்ல செய்ய போறேன். ரெண்டு பாக்கெட்க்கு எவ்வளவு சக்கரைன்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட்க்கு காப்படி உலக்கு ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கனால ரெண்டு உலக்கு எடுக்க சக்கரை பாகு வைக்கிறதுக்கு தண்ணி எப்பயுமே ஒரு கப் நம்ம வந்து சக்கரை எடுத்தோம்னா முக்கால் கப்பு தண்ணி எடுக்கணும். அப்போ தான் சக்கரை பாகு சீக்கிரம் ரெடி ஆகும். கரெக்டான அளவும் அதுதான். இப்போ ரெண்டு உலக்கில் முக்கால் உலக்கு தண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்றலாம். லைட்டாக கலந்து விட்டுருங்க. அது ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எப்படி உருண்டையாக உருட்டுறதுன்னு பார்ப்போம். மாவில் கட்டியெல்லாம் இருந்ததுன்னா ஒன்று போல் உடச்சி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விரலாலேயே பிசைஞ்சு விடணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி பிடிக்கும். மெதுவாக பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான், மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம அது கரெக்டான தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டுட்டு வரும். இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும் அதிகமாக தண்ணி சேர்த்தீங்கன்னா. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருங்க. இப்போ சக்கரை பாகில் ரொம்ப அந்த சக்கரை எல்லாம் அழுக்காக இருந்தனால அதை நான் வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுருக்கேன். சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம உருண்டையெல்லாம் உருட்டிட்டு வந்துடலாம். மாவு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து நல்லா கரெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வரும். கொஞ்சமாக சின்ன சைஸ் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையிலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அமுக்கி உருட்டக்கூடாது. விரிசல் இல்லாமல் ஒன்று போல் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க.
ரொம்ப மெதுவாக பண்ணணும். ரொம்ப போட்டு அழுத்துனீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருண்டையெல்லாம் உருட்டுறதுக்குள்ளேயே இது கரெக்டாக வந்துடும். லேசாக பிசுக்கு பதம் அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. நம்ம போடும் போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா லோவில் வச்சிடணும். அந்த ஹீட்லேயே அது வேகும். நல்ல கலர் மாறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா கலர் சூப்பராக மாறிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம். நம்ம போடும் போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அது மேலே எந்திரிச்சு வரும். போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாகில் இப்போ இது எல்லா உருண்டையும் சேர்த்துடலாம். சக்கரைப்பாகு நல்லா சூடாக இருக்கணும். நம்ம உருண்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் சேர்த்துடணும். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா குலோப் ஜாமுன்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக அமுத்தி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஊறலை லேட் ஆகுது அப்படின்னா லைட்டாக ஒரு 5 செகண்ட் மட்டும் அடுப்பில் வைங்க. கரண்டியை போட்டு கிண்டாமல் அடுப்பில் 5 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா ஊறிடும். நம்மளோட குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.